வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு பள்ளித்துறை சார்பில் 386 பேருக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கனமழையின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கவிருந்த புரட்சி பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வுக்குழுவில் இருந்து விலகுவதாக காங்கிரஸ் கட்சியின் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் 159,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது என்றும், இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 11% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி வளாகத்திற்குள் அமைந்துள்ள எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்பிற்கான நியமனம் செய்யப்பட்டுள்ள சிறப்பாசிரியர்களுக்கு மாதம் 5,000 மேலாண்மை குழு மூலம் வழங்க கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023-24 கல்வியாண்டிற்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவிகள் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 18 முதல் 22 வரை நடைபெறும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் கேள்வி நேரம் மற்றும் தனிநபர் தீர்மானங்கள் மீதான அலுவல்கள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறுவதாக இருந்த அதிமுக ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 10 மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நிலவில் பிரக்யான் ரோவர் அதன் பணிகளை நிறைவு செய்துள்ளதாகவும், தற்போது அது பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு ஸ்லீப் மோட் நிலைக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவத்தையொட்டி வருகின்ற 12 ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று குமரி, நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும், 5 வரை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 11 மற்றும் 12 துணைத் தேர்வு மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதித்ய L1 விண்கலத்தின் முதல்கட்ட சுற்றுவட்ட பாதையின் உயரம் அதிகரிப்பு வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது என்று இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று 2 பாத யாத்திரையை தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருந்து துவங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெறுவதற்கான நேரடி மாணவர் சேர்க்கை வருகின்ற 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 16, 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் உணவு திருவிழா நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசு பள்ளியில் பயின்று இஸ்ரோவின் பெருமைமிகு திட்டத்திற்கு நிகர் ஜார்ஜி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றிருப்பதால் பெருமை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு கலைஞர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 50 பள்ளி ஆசிரியர்கள் உட்பட 75 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 5 வழங்க உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி அவர்கள் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து நாட்டுடன் 500 செவிலியர்கள் பணி வாய்ப்பிற்காக தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டுள்ளது எனவும், விரைவில் பயிற்சி அளிக்கப்பட்டு பணிக்காக அனுப்பப்படுவார்கள் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். எண்ணும் எழுத்தும் திட்டத்தை மதிப்பீடு செய்ய முதுநிலை ஆசிரியர்களை ஈடுபடுத்த பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.